ஸோ கைஸ் இனி ஐஸ்ட்ல நம்ம எங்கே வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு டேமுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பயங்கரமான டேமு. அதுக்கு முன்னாடி நம்ம பைக் நிறுத்தி இந்த இடத்துல ஒரு குரங்கு நம்ம பைக்கை ஆட்டே போட பார்த்துச்சு. நல்ல வேலை அதுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்து கரெக்ட் பண்ணி அதை அப்படி துரத்தி விட்டேன். அப்புறமேட்டு இந்த டேமில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த கலரில் இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி சுத்தமாக இருக்கே. சரி ஓகே ரைட் அப்படின்னு பசிக்குது. நம்ம ஒரு நல்ல பிரியாணி கடைக்கு போனோம் மக்களே. அந்த பிரியாணி கடைக்கு போனோடனே எனக்கு ஒரு சாக்கு, ஒருத்தவங்க ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் நல்லாவே இல்லை, பீஸ் ஒன்றும் சரியில்லை அப்படி இப்படின்னு குறை சொன்னாங்க. ஓகே ரைட்டா நம்மளும் அது வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படி என்ன தான் பண்ணாங்க அந்த பிரியாணியில் அப்படின்ட்டு நானும் ஒரு ஆசையில் அந்த பிரியாணி சாப்பிட்டா மக்களே. ஒரு வாய் ரெண்டு வாய் தவிர என்னால் அந்த பிரியாணி சாப்பிடவே முடியல. அதுக்கு மேலே சரி கிரில்லாச்சும் நல்லாயிருக்குன்னு கிரில்லை வாங்கினா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி பிரியாணியை அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க இந்த ஹோட்டலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் 500 ரூபா வேஸ்ட் ஆனால் தான் மிச்சம் எங்களுக்கு.